ஆதித்ய ஹிருதயம் பகுதி மூன்று ஸ்லோகம் 6-15. சூரியனில் இருப்பது பரம்பொருளே, அதன் சுய தெளிவான உணர்வை அகத்தியர் ஸ்ரீராமரிடம் சொல்லும் ஸ்லோகங்கள். ரஷ்மி மந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜையஸ்வ விவஸ்பந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் சர்வ வேதாத்மகோ ஹேஷக தேஜஸ்வி ரஷ்மி பாவனக ஏஷ தேவா சுர கணான் லோகான் பாதி கபஸ்திபிகி ஏஷ பிரம்மா ச விஷ்ணு ச சிவஸ்கந்த பிரஜாபதிகி மகேந்திரதனதாலோகாலோ யம சோமோஹ்ய பாம்பதிகி பிதுரோவச சாத்ய அஷ்மிரோ மருதோ மனுக வாயுர்வக்னி பிரஜா பிராண ருதுகர்த்தா பிரபாகரக ஆதித்யக சவிதா சூரியக ககபூஷா கபஸ்திமான் ஸ்வர்ணசத்ருசோ பானுக கிரண்ய ரேதாதிவாகரக ஹரிதஸ்வ சகஸ்ட்ராட்சி சப்த சப்திர் மரீஷிமான் திமிரோர்மத சம்புத் வஷ்டா மார்த்தாண்ட ஆம்சுமான் ஹிரண்ய கர்ப்ப சிசிரக தவனோ பாஸ்கரோ ரவிக அக்னி கர்ப்போதிதே புத்திரக சங்க சிசிரநாசனக வியோமநாதஸ்தமோ வேத ருக்யஜு சாமபாரக நவ் ருஷ்டிரபாம் மித்ரக விந்திய பீதி லவங்கமக ஆதபி மண்டலி மிருத்திகோ பெங்கலக சர்வதவ மதக கவிர்விஸ்வோ மகாதேஜோ ரக்த சர்வபவோத்பவக நக்ஷத்ரக்கக தாரானாம் அதிபோ விஸ்வபாவனக தேஜசாமபி தேஜஸ்வி த்வாதசாத்மன் நமோஸ்து தே நம பூர்வாய கிரையே பட்சிமா யாத்ராய நமக ஜோதிர்கனானாம் பதையே ஜோதினாம் பதையே நமக பரம்பொருள் கடவுள் உள்ளார் என்பதை நிரூபிக்க நம்பிக்கை தர கண்களுக்கு புலப்படும் ஒன்றை காட்ட நாம் எல்லோரும் சொல்வது காட்டுவது சூரியனை. இந்த சூரியனை மனிதர்களான நாம் அவரவர் நம்பிக்கைப்படி நான்கு விதமாக காண்கிறோம். சாதாரண மக்கள் சூரியனா, அது மின்னும் சுட்டெரிக்கும் என்றும், பகுத்தறிவு உள்ளவர்கள் சூரியன் மூல ஆற்றலை தருவார் என்றும், எல்லா விதமான ஜீவராசிகளையும் வாழ வைப்பார் என்றும், உபாசன திருஷ்டி உள்ளவர்கள் சக்தி பரம்பொருள் கடவுள் சூரியன்தான் என்றும், தத்துவ ஞானிகள் சூரியனை பரமாத்மாவாகவும் அதே சக்தி ஜீவாத்மாவாக நம்முள்ளே இருப்பதாகவும் அது கடைசியில் ஒன்று சேரும் என்றும் சொல்வார்கள். இப்படி நம்பிக்கைகள் வெவ்வேறாக இருந்தாலும் நம் புலன்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி சூரிய கதிர்களுக்கு உண்டு. அது நாம் நிஜத்தில் காணும் பரம்பொருளே. நாம் நம்பும் எல்லா தெய்வங்களின் ஹிருதயத்தில் இருப்பவர் இவரே. தன்னுடைய கிரணங்களால் உலகையே காப்பாற்றுகிறார். பரம்பொருளின் மூல சக்தியை உணர முடியும், நம்ப முடியும் இவரை கண்டால். காலங்களை ஏற்படுத்தி நம் பூத உடம்பில் மாற்றத்தை தருபவர் இவரே. சூரியனை விதவிதமான பெயர்களை சொல்லி போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு உட்கருத்து உள்ளது. சூர்யா என்றால் பிரகாசத்துடன் மரியாதைக்கு உரியவர். அவர் உதித்தவுடன் நாம் எந்திரித்து விடுகிறோம் அல்லவா. எல்லா ஜீவராசிகளும் அவரவர் வேலைகளை கடமைகளை செய்ய ஆரம்பிக்கின்றோம் அல்லவா. எல்லோரையும் சிருஷ்டிக்க வைக்கிறார். அதனால் அவரை சவிதா சாவித்ரி ஆதித்யா என்று அழைக்கின்றோம். பார்த்த க்ஷணத்தில் அப்பா என்ன ஒரு சக்தி என்று தோன்றுகிறதே, அதனால் ரவி என்று அழைக்கின்றோம். பிரகாசமானவர் என்பதினால் பானு என்று அழைக்கின்றோம். இப்படி வேறு வேறு பெயர்களால் அழைத்து அனுபவித்து பரம்பொருளை பல கோணங்களில் தரிசித்து வேதம் போற்றும் சூரியனை கண்டு அனுபவித்தால் இரகசியங்கள் என்று சொல்லும் தர்மங்கள் நமக்கு புலப்படும். நாம் பரம்பொருளை அடையும் வழியை தருவது சூரியனின் பிரகாசங்களே. சூரிய பகவான் தினமும் உதித்து நம்மேல் பரம்பொருளுக்கு உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார், அல் தருகிறார்.
சரி, அப்படி இருக்க ஏன் சாயங்காலம் மறைகிறார் என்றால், வாழ்க்கையின் அழகான மர்மங்களையும் காலத்தின் பயணத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு, கடமை என எல்லாவற்றையும் நமக்கு புரிய வைத்து அதிலேயே நம் புத்தி இருக்கும்படி அதை சிதறவிடாதபடியும் அருள் தருகிறார் தன் பிரகாசத்தின் மூலம். ஆஹா, சூர்யா, அமித்ரா, ஆதித்யா, பாஸ்கரா, ரவி, பானு, சாவித்ரி, சவிதா, ஹிரண்யகிருபா, அமரிச்சின், அர்க்கா, பாஸ்கரா, காத்து அருள்வாயாக.